நம்ம மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேங்க. நவீன உலக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் போன பதிவில் பார்த்துருப்பீங்க, தேவி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சிறிய இடத்துல மரச்சக்க இயந்திரம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுர அடியில் எத்தனை மரச்சக்க இயந்திரங்கள் ரெடியாக இருக்கு பாருங்க. நான் சொல்ல ஒரு விஷயம், ஒரு தொழில் தரமான பொருள் நியாயமான வழியில் கொடுக்கும்போது அதை யாரும் ஒரு விளம்பரப்படுத்த தேவையில்லை. 10 பேர் 100 பேருக்கு சொல்லுவாங்க, 100 பேர் 1,000 பேர் சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மரச்சக்க இயந்திரம் மட்டும் தராமல் ஒரு மரச்சக்கு இயந்திரம் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவருக்கு நிறைய துணை இயந்திரங்கள் தேவைப்படும். அந்த கடலை உரிக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் தேவைப்படும், இல்லை கமர்ஷியலாக பண்ண போகிறவங்களுக்கு இந்த பெரிய இயந்திரங்கள் தேவைப்படும். அது மாதிரி நிறைய புது இயந்திரங்களை அறிமுகப்படுத்திருக்காரு. நீங்கள் ஒரு மரச்சக்கு எண்ணெய் ஆற்ற ஒரு தொழில் தொடங்கலாம்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை மரச்சக்கு இயந்திரம் மாதிரி வச்சுருந்தீங்க அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ போன பதிவுக்கும் இப்போக்கும் திரு பாரதி எந்த அளவுக்கு அவருடைய ஃபேக்டரியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, என்ன புது விஷயங்கள் உள்ளே வந்திருக்கிறத பார்க்க போகிறோம். வாங்க திரு பாரதியை சந்திக்கலாம். வணக்கம் திரு பாரதி. வணக்கம். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு யங்ஸ்டர் அவரோட பாரம்பரிய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுறதை பார்க்கறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றிங்க. ஸோ சிறிய இடத்துல ஆரம்பித்த நிறுவனம் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறீங்க. ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சிங்க, இப்போ இப்போ இங்கே நிற்கிறீங்க, உங்களோட இதை பயன்படுங்க. தேவி இண்டஸ்ட்ரீஸ், நாங்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கோம். ஒரு 25 இயர்ஸாக வந்துட்டு நம்ம இயந்திர உற்பத்தியில் வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கங்க. இது முழுக்க முழுக்க வந்துட்டு கஸ்டமர்ஸ் உங்களுடைய சப்போர்ட், அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் மிஷின்ஸ் ரெடியாக கொடுக்குற கண்டிஷன்ஸ்க்கு நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மரச்செக்கு மிஷின்ஸ், ரோட்டரி செக்கு மிஷின்ஸ், கடலை உடைக்கக்கூடிய இயந்திரம், ஃபில்டர் மிஷின்ஸ், அப்புறம் புண்ணாக்கு உடைக்கக்கூடிய இயந்திரம், கொப்பரி உடைக்கக்கூடிய இயந்திரம், அப்புறம் பியூர்லி நான் கமர்ஷியலாக பண்ண போகிறேங்க அப்படிங்கிறவங்களுக்காக எக்ஸ்பெல்லர்ஸ் இயந்திரம், இதெல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு வ்ளாகாக காட்டிட முடியுமா, உள்ள வந்ததுலேருந்து எந்தெந்த இடத்துல உலக செய்கிற இடம், உரல் செய்கிற இடம், எங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ், எத்தனை இயந்திரங்கள் ரெடியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபேக்டரி வ்ளாக் எங்களுக்கு காட்டிட முடியுமா? கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். கடந்த பதிவில் சொன்ன மாதிரியே நம்ம பயன்படுத்தக்கூடிய மரங்கள், வாகை மரத்தில் கல்வாகை மரம் தான் வந்து பயன்படுத்துகிறோங்கிறத சொல்லியிருந்தோம். இதில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மரங்களினுடைய வயசு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 ஆண்டு இருக்கும். அந்த 15 ஆண்டு கடந்த மரங்கள் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறங்க. அதை வெட்டிட்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் மட்டும் இங்கே ஒரு 6 மாதம் இங்கே சீசனிங் நடக்குங்க. அதாவது 6 மாதம் வந்துட்டு இந்த மரம் வந்து மழை, வெயில், பனி எல்லாத்தையுமே வந்து இந்த மரம் வந்து உள்வாங்குங்க. ஸோ அதனால தான் ஓப்பனில் போட்டிருக்கீங்க, உள்ள வைக்காமல் வெயிலையும் மழையிலையும் நனையிற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது இந்த மரத்தை வந்து அப்படியே இருகும், இறுகி உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வந்து மரத்துக்கான லைஃப் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை சீசனிங் பண்ணாமல் நீங்கள் உரக்கையோ உள்ள மாதிரியா என்ன ஆகும், அதனோட லைஃப் அப்படியே டோட்டலாக நம்மளுக்கு கம்மி ஆகிடுங்க. இருக்கிற மரங்கள்லேயே வந்து ஸ்ட்ரென்த்தான மரம் வந்து கல்வாகை மரம். ஸ்ட்ரென்த்லையும் இன்னும் நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கணுங்கிறக்காக ஒரு 6 மாதம் குறைஞ்சது சீசனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கடையவே ஆரம்பிப்போம். வெரி குட். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இது உரலாகவும் உலக்கையாக மரம் பார்க்கலாமா? உள்ள கண்டிப்பாக குறைஞ்சது 6 மாதம் சீசனிங் பண்ண உட எடுத்துகிட்டு வந்தேங்க. சிஎன்சி மற்றும் லேத் இயந்திரங்களில் ஹைலி ஆட்டோமேட்டிக் மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வுட் வந்து நம்ம கிடைக்குங்க. ஆட்டோமேட்டிக்கில் பண்ணுறீங்க, ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் பண்ணுறீங்க. சைஸ் அக்யூரசி, நம்ம கையில் மேனுவலாக வந்து மிஷினை நம்ம ஓட்டி வைக்கும்போது சைஸ் அண்ட் அக்யூரசி வராது. நம்ம மிஷினில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வுட்டானது ஹை அக்யூரசியில் கொடுப்போம். உட்டு முதல் கொண்டு அக்யூரசியில் நம்ம கொடுத்துருவோம். உரலும் உலக்கையும் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தாலும் கரெக்டாக பொருந்திக்கும், கரெக்டாக இருக்கும். ஆமாங்க. நிறையா கம்பெனிகளில் வந்துட்டு நீங்கள் உட்டு மாத்திரக்கு உட்டுனுடைய உரல் உலக்கையை நீங்கள் கொடுத்து அதனோட சைஸை அளந்து உலக மாத்திரைக்கு இந்த ப்ராசஸ் இருக்குது. பட் எங்கள் கம்பெனியில் அப்படி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மிஷினுக்கான 20 கிலோ கெப்பாசிட்டி கூடிய மிஷினுக்கான உட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெயின் நீங்கள் அதை அளந்து கொடுங்க, இந்த அளந்து கொடுங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் எங்களால் மிஷினிங் பண்ணி கொடுக்கும். சிஎன்சி ஆட்டோமேட்டட் மிஷினால் அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுடைய டேட்டா எல்லாமே எங்களுடைய டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். உங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய மிஷினுடைய சீரியல் நம்பருக்கு எந்த உட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லா டேட்டாவும் நாங்கள் பேட்ச் வைஸ் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எனக்கு உட்னு ஆர்டர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் உட் அனுப்பிச்சு கொடுக்க முடிகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸாக வச்சு நம்ம உட் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உரல் அந்த உலக்கை தயாராகிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இந்த ப்ரிப்பேர் பண்ண உலக்கை உரல் நம்ம இந்த உரலை எடுத்துக்கொண்டு போய் நம்ம மெட்டல் போர்ஷனில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோங்க. அந்த ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். கடைஞ்ச உட்
உரலை எடுத்துட்டு வந்து மெட்டல் போர்ஷன்ஸ்ல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோங்க. இதை பேஸ்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு ரெண்டு நாள் இதை காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின்ல ஃபிட் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன் வந்துட்டு மோல்டிங் மெத்தட்ல நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மோல்டிங் மெத்தட்ல நம்ம வந்து ஸ்டீல் கேஸ்டிங் மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோங்க. தமிழ்ல வந்து எக்குன்னு சொல்லுவோம். கேஸ்டிங்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் இரும்புங்க. எக்குனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இரும்புகளை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது கம்ப்ளீட்டா ஃபுட் கிரேடுங்க. எங்க நீங்க இயந்திரம் வாங்குற மாதிரி இருந்தாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான்னு கேட்டு வாங்குங்க, பார்த்து வாங்குங்கன்னு. இதனுடைய பாட்டம் போர்ஷன் அதாவது க்ரஷிங் ஏரியா வந்து நம்மளுக்கு மரத்தில் இருக்கக்கூடிய. இது வந்து ஆட்டோமேட்டிக் மாடல் மிஷின் அப்படிங்கிறனால க்ரஷிங் ஏரியாவை மட்டும் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்து மிஷினுக்கு லோவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாடல் டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ க்ரஷிங் ஏரியாவை தவிர்த்து ஆயில் கான்டாக்ட் ஆகிற ஏரியா அதாவது உரலினுடைய கீழ்பாகம் ஆயில் வடிஞ்சு வரக்கூடிய ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கங்க. உற்பத்தி செஞ்சு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து 100% ஃபுட் கிரேட் மெட்டீரியல்ஸில் வருங்க. இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த உரல்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம மிஷினில் வந்து ஃபிட் பண்ணுவோங்க. இது வந்து ஒன் சைட் ஆஃப் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ மிஷினுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மரச்சக்கு மிஷினில் உட் கலரில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து அது உட்டா அப்படிங்கிற ஒரு மரச்சக்குனால உட்டாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கும். அது பியூர் அண்ட் பியூர் வந்து எம்எஸ்ல செஞ்சுருக்கக்கூடியதுங்க. இது வந்து நான் ஆயில் கான்டாக்டிங் பார்ட்ஸ், அதனால் வந்து நம்ம எம்எஸ்ல கொடுத்துருப்போம். இதில் வந்து ஆயில் கான்டாக்ட் வந்து இருக்காது, ஃபுட்டு கான்டாக்ட் இருக்காது. பட் இருந்தாலுமே இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறக்காக டபுள் லேயர் பவுடர் கோட்டிங் கொடுத்து மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னா துரு வந்து மிஷினுக்கு சுத்தமாக வரவே வராதுங்க. பவுடர் கோட்டிங் ஆகி இந்த பார்ட் வந்துட்டு இந்த பொசிஷனில் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மக்கிட்ட உட்டன் ஃபினிஷில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கில் வேணும், பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அளவுக்கு எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கில் லெஸ்ஸர் காஸ்ட்ல வந்து மிஷின்ஸ் கொடுத்துக்கிட்டுருவோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுங்க. ஏன்னா இது ஆயில் நான் கான்டாக்டிங் பார்ட்ஸ், இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதையும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக்கில் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நம்மக்கிட்ட இந்த மாடி ஃபினிஷ்லேயும் வந்து நம்மளால் கொடுக்க முடியுங்க. இதை வந்து நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ணி லேட்டர் வந்து நம்ம மோட்டர் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. இது உலக்க செலெக்ஷன் பகுதிங்க. இங்கே இருக்கக்கூடிய உலக்கை எல்லாமே வந்துட்டு எங்களால் யூஸ் இல்லாமல் தூக்கி போட்ட உலக்கைகள். தூக்கி போட்ட உலக்கைகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 உலக்கைகள் வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளார இருக்குங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உலக்க செலெக்ஷன் ஏதாவது சின்ன கிராக் இருக்குது, சின்ன சொத்தை இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு எங்களால் இங்கேயே தூக்கி போட முடியுமோ தூக்கி போட்டுருவோம். இதை தாண்டி எவ்வளோ ஹை குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ அந்த உலக்கைகள்லாம் வந்து எங்கள் கஸ்டமர்ஸை வந்து அடையுங்க. இந்த உட்டை எடுத்து செலெக்ஷன் பண்ணி லேத்தில் கடைஞ்சி லேசர் கட்டிங் பண்ணி இவ்வளோ ப்ராசஸும் முடிச்சு பவுடர் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண ஃபுல்லி மரச்சக்க மிஷின் இது தாங்க. இப்போது போன பதிவில் வந்து முழுக்க முழுக்க மரச்சக்க மட்டுமே பற்றி காட்டியிருந்தோம் திரு பாரதி. ஆனால் நீங்கள் இப்போவும் சொல்லியிருந்தீங்க ரோட்ரியும் பண்ணிகிட்டு இருக்கா சொன்னீங்க. இப்போ ஒரு வாடிக்கையாளர் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ரோட்ரிக்கும் மரச்சக்கும் உள்ள உங்கள் பக்கம் வலது பக்கம் ரோட்ரி தெரியுது எனக்கு. ஸோ ரோட்ரிக்கும் மரச்சக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எது யார் ரோட்ரிக்கு உபயோகப்படுத்தலாம், யார் மரச்சக்கு மிஷின் போகலாம், எந்த பர்பஸ் யாருக்கு சால்வ் ஆகும், விலையில் எவ்வளோ வித்தியாசம் வரும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ரோட்ரி எந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு சாதாரண பார்க்குறவங்களுக்கு புரியுற மாதிரி ரோட்ரினா என்ன, மரச்சக்கன அது இரும்பு நாள் அதாவது மெட்டல் கொண்டு அரைக்கக்கூடிய இயந்திரங்களை ரோட்ரி இயந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மரம் இருக்காது, வாகை மரத்து பதிலாக இங்கே வந்து மெட்டலில் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்மளது வந்து ஸ்டீலில் மேனுஃபேக்சர் எக்கு நாள் செய்யப்பட்ட ரோட்ரி இயந்திரங்கள்ங்க. அதில் வந்து நம்மக்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோட்ரி இயந்திரம் இருக்குது, நம்மக்கிட்ட மைல் ஸ்டீல் ரோட்ரி இயந்திரம் இருக்குது. கஸ்டமர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரோட்ரி இயந்திரம் சொல்கிறீங்க, மார்க்கெட்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரோட்ரி இயந்திரம் இருக்குது, எதனால் வந்து நம்மளோட ஸ்பெஷல்னுங்கிற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோட்ரி இயந்திரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய உரல் உலக்கை அது வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதே நம்மளுடைய மைல் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உரலும் உலக்கையும் மட்டும்தான் மைல் ஸ்டீலில் இருக்குமே ஒழிய பாக்கி கான்டாக்டிங் ஏரியா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்மளுடைய அட்வான்டேஜுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் மைல்ட் ஸ்டீலுக்கும் ஒரு கணிசமான அளவு ரேட் வித்தியாசம் இருக்குங்க. அதுக்காக மைல்ட் ஸ்டீல் விரும்பி எடுக்கிறவங்களுக்கு அப்பையும் வந்துட்டு நாங்கள் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது. ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறக்காக முடிஞ்சளவுக்கு எங்களால் எதை எதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்க முடியுமோ அதையும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துக்கிட்டு இருக்கங்க. போன தடவை சொல்லியிருந்தீங்க நிறைய புது புது இயந்திரங்கள் இன்வென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய இயந்திரங்கள் உள்ள இருக்குது மரச்சக்கு ஆற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி. உடைய எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இயந்திரங்கள் அறிமுகப்படுத்திருக்கீங்க, அது என்னென்ன வேலை போன்ற எங்களுக்கு சுருக்கமாக காட்ட முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போது இந்த பார்த்துருக்கக்கூடிய மரச்சக்கு இயந்திரமானது
ஒரு நாளைக்கு 20 கிலோ கெப்பாசிட்டி மிஷின் எடுத்துன்னா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் ஆஃப் எண்ணெய் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க முடியுங்க. அதே நீங்கள் 30 கிலோ கெப்பாசிட்டி போயிட்டீங்கன்னா 120 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. ரோட்டரி இயந்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ லான்ச் மாடலில் 120 லிட்டர்லேருந்து 300 லிட்டர் பண்ணுற அளவுக்குரிய ரோட்டரி இயந்திரங்கள் நம்மகிட்ட அவைலபிலிட்டி. ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இயந்திரங்க. ஸோ இந்த ரோட்டரி இயந்திரங்களில் என்ன அட்வான்டேஜ் மரச்செக்கு கம்பேர் பண்ணும்போதுன்னு கேட்டிங்கன்னா, மரச்செக்கில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா வந்து உலக்க மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரு 5000 kgs ஒன்ஸ் அப்ராக்சிமேட்டில் வந்து உலக்க மாற்ற வேண்டியது இருக்கும். கடந்த நம்ம வீடியோலேயும் வந்து அதை பற்றி சொல்லியிருந்திருப்போம். ரோட்டரி இயந்திரங்களில் அந்த உலக்க மாற்ற வேண்டிய ப்ராசஸ் வந்து டோட்டலாகவே கட் டவுன் ஆகுங்க. மிஷினுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து மேஜரான அமௌண்ட்டில் வந்து கட் டவுன் ஆகலாம். நிறைய பேர் வந்து செக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கு யோசிக்கக்கூடிய விஷயங்களே வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி வருமா அப்படிங்கிறது. மேனுவல் இயந்திரங்களாகட்டும் சரி, செமி ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களாகட்டும் சரி, அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக் இயந்திரங்களுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து டோட்டலாக கட் டவுன் பண்ணணுங்கிறக்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷினில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே வராத மாதிரி ஸ்பெஷலாக வந்து இந்த மாடலை டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த மாடல் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே உங்களுக்கு எனக்கு நிறையா ப்ரொடக்ஷன் வேணும், இதுக்கு முன்னாடி நம்ம மரச்செக்கில் ரோட்டரி செக்கில் எல்லாம் பார்த்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு 200 கிலோ ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மாடலுங்க. இதில் ஒரு மணி நேரத்தில் ஒரு 160 லிட்டர் ஆஃப் எண்ணெய் வந்து இந்த இயந்திரத்தில் நம்ம எடுக்க முடியுங்க. ஸோ கமர்ஷியலாக பெரிய அளவில் பேக்கெட் பண்ணி பெரிய அளவில் கொடுக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். ஆமாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி வெதர். உங்களுக்கு விதையை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இதுக்கு பண்ண முடியுமோ இந்த கெப்பாசிட்டியில் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு மணி நேரத்துக்கே 4 டன் வேணும்னாலும் அந்த கெப்பாசிட்டி முதல் கண்டாது. இதனுடைய ஆரம்ப கெப்பாசிட்டி 100 கிலோங்க. அதிகபட்சம் 4 டன் ஒரு மணி நேரத்துக்கு பண்ணக்கூடிய வந்து கெப்பாசிட்டிஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளர் இயந்திரமும் வந்து புதுசாக நம்ம லான்ச் பண்ணிடுறோம். இது அடுத்த பதிவில் தெளிவாக நம்ம மிஷினை ஓட்டி பார்த்தே பார்க்கலாம். ஸோ வேறு என்ன இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்கெட்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய கடலை நீங்கள் வாங்கி நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். இந்த மாடல் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொப்பர் அண்ட் ஆயில் கேக் கட்டர்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ தான் கோகோனட் உடைக்க வேண்டிய வேலை இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மிஷின்ஸ் தேவைப்படாதுங்க. எனக்கு மேஜராக வந்து கோகோனட் ஆயில் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மிஷினில் வந்து தேங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடிய சுலபமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெண்டரில் போடுறவங்களும் இதை வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க. இது மட்டும்தான் இந்த மிஷின் அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்துட்டு புண்ணாக்கும் உடைக்க முடியும். புண்ணாக்கை உடச்சி ஸ்டோரேஜுக்கு வந்து லாங், அதாவது பெரிய பெரிய புண்ணாக்குகளை வந்து இந்த மிஷினில் போட்டோம்னா சின்ன சின்னதாக உடச்சி கொடுத்துரும். நம்ம மூட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மரச்செக்கு வச்சுருக்கவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 இஷ்யூஸ் இருக்குங்க. 1, எண்ணெய் தெளிய வைக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். 2, எண்ணெயை வந்து நம்ம ஃபில்டர் எவ்வளோ தான் 3-4 நாள் நீங்கள் ஃபில்டர் பண்ணினீங்கனாலும் கீழே வந்து கசடு தேங்கி நிற்கும். இது 2. 3, நீங்கள் அந்த தெளிய வச்ச எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணும்போது கருகும். இந்த 3 இஷ்யூஸையும் சால்வ் பண்ணுறக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மிஷின் தான் வந்து ஃபில்டர் மிஷின். சூப்பர். அடுத்த பதில் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மரச்செக்கு ஆற்றவங்களும் வேலை எளிதாக்கிற இயந்திரம் இருக்கான்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க இல்லையா, கிட்டத்தட்ட 3000-4000 இயந்திரம் கொடுத்துருக்கீங்க. நான் நார்த் இந்தியாவோட கடைசி வரைக்கும் போகிறீங்க, வெளிநாடுகளுக்கு போகிறீங்க. எப்படி சர்வீஸ் அங்கே வச்சுட்டு உங்களால் ஒரு ஆள் அனுப்பி சர்வீஸ் பண்ண முடியாது ப்ராக்டிகலி? ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நம்ம மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேங்க. இதில் காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணி எங்கள் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போகிறவங்களே எங்கள் மிஷினுக்கான சர்வீஸை செய்ய முடியும். இருந்து அவங்க வாங்கிட்டு போனவங்க அவங்களே வந்து எங்களுக்கு கூப்பிட்டு எங்கள் நாங்கள் தான் வந்து சர்வீஸ் பண்ணுங்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கிருந்து தான் டெக்னீஷியன்ஸ் வரணும், அப்போ தான் அவங்களால சால்வ் பண்ண முடியுங்கிற ஒரு எனக்கு ஒரு வீடியோ கால் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளார அவங்களோட இஷ்யூஸை அவங்களே சால்வ் பண்ணி அவங்க மிஷினை வந்து திரும்ப ரீஃபங்க்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட முடியுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, இங்கிருந்து நான் ட்ராவலிங்கே 3 டேஸ் ஆயிரும். அது வரைக்கும் அவங்களோட இயந்திரத்தை நிறுத்தி நம்மளுக்காக வெயிட் பண்ணுறது பாசிபிளான காரியம் கிடையாதுங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் மிஷினில் பயன்படுத்திருக்கக்கூடிய பேரிங்ஸ் ஆகட்டும் சரி, மோட்டர் ஆகட்டும் சரி, கியர் பாக்ஸ் ஆகட்டும் சரி, உலகில் எந்த மூளை முடுக்குக்கு போனீங்கனாலும் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஒரு 1 ஹவர் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் மிஷினை ஃபுல்லாக கழட்டி என்னால் அசம்பிள் பண்ண வைக்க முடியும். எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜுமே வேணால்
அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் மிஷினை சர்வீஸ் பண்ண வைக்க முடியும். தமிழ்நாடு முழுக்கும் எடுத்துங்க, இந்தியாவுக்கும் எடுத்துங்க, நிறைய பேர் மரச்சக்க இயந்திரம் உற்பத்தி பண்ணுறாங்க, ரோட்டரி பண்ணுறாங்க, நிறைய நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க, நிறைய பேருமே நல்லா சிறப்பாக பண்ணுறவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த காணொலி பார்த்துருக்க ஒரு வாடிக்கையாளர் இல்லை ஒரு மரச்சக்க ஆலை போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன காரணங்களுக்காக தேவி இண்டஸ்ட்ரீஸில் வாங்கலாம், உங்களோட சிறப்பம்சம் இருக்கும் இல்லையா, இதுதான் நாங்கள் பெஸ்ட், எங்களை யாரும் அடிச்சுக்க முடியாதவர், உங்களோட சிறப்பம்சம் என்ன? ஸோ நம்ம மட்டும்தான் மார்க்கெட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மிஷின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய அளவில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கங்க. ரெண்டாவது, நம்ம உலகத்தரம் வாய்ந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு எந்த அளவுக்கு அஃபோர்டபுள் குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. மார்க்கெட்டில் நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இதே ஸ்பேர் பார்ட்ஸை பயன்படுத்தி என்னுடைய ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் ஆளுக யாருமே கிடையாதுங்க. மூணாவது, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூளை முடுக்குக்கு போனீங்கனாலும் எங்கள் மிஷின்ஸை போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களாலேயே மிஷின்ஸை சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மிஷின்ஸை சிம்பிளிஃபைடாக பெஸ்ட் குவாலிட்டியில் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நாலாவது, இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவங்களுடைய வெற்றியை பார்த்து மகிழ்ச்சி பெற்ற ஒரு பெரிய நிறுவனமாக வந்து தேவி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வரைக்கும் நல்லா விளங்கிட்டு இருக்குங்க. இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கோங்க, தேவி இண்டஸ்ட்ரீஸில் இயந்திரம் வாங்கணும் அப்படின்னா தோராயமாக எந்த விலையில் ஆரம்பித்து எந்த விலை வரைக்கும் மரச்சக்க இயந்திரங்கள் ரோட்டரி கொடுத்துருக்கீங்க, ஆரம்ப விலையிலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன விலையெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? நம்மக்கிட்ட மரச்சக்கு இயந்திரங்கள் 99,000 ரூபாய், அதில் ஆரம்பித்து 5,00,000 ரூபா வரைக்கும் மரச்சக்கு இயந்திரங்கள் இருக்குங்க. 2,50,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 10,00,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்பிளர் இயந்திரங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. 180,000 ரூபாயில் ஆரம்பித்து 5,00,000 ரூபா வரைக்கும் ரோட்டரி இயந்திரங்கள் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. உங்களுடைய ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பர் டே ஆயில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன, உங்களுடைய ஏரியா எந்த மாதிரி ஒரு ஏரியான்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பர்டிகுலர் இயந்திரத்தை நாங்கள் சஜஷன் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கோங்க, தேவி இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளும் அப்படின்னா உங்களுடைய முகவரி, தொலைபேசி எண், உங்களுடைய வெப்சைட் எந்தெந்த வரையில உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம்? நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஸ்க்ரோலிங்லேயும் போயிட்டுருக்கீங்க. இந்த நம்பரில் நீங்கள் எனக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணீங்கன்னா மிஷினுக்கான ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கம்பெனியோட அட்ரஸ், லொக்கேஷன், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடு, நம்பர் சேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அனுப்பிச்சு தருவாங்க. எங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.devimissions.in, www.devindustries.in இந்த வெப்சைட்டுகளில் நீங்கள் போய் நம்மளுடைய மிஷினை பற்றி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அதில் மிஷினுக்கான எல்லா வீடியோஸும் எப்படி இயங்கும் இதே ஒரே பதிவெல்லாம் நம்மளால எல்லாமே காட்ட முடியாது. ஒவ்வொரு மிஷினும் எப்படி இயங்கும், எப்படி க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அதோட லிங்க் கீழே கொடுத்துறேன், நேர்கள் பார்க்க தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப நன்றி பாரதி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய வளர்ச்சி காட்டினீங்க, ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து இப்போ எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை ஒரு வாடிக்கையாளருக்கு 1,000 பேர் கொடுத்துருக்கின்றது காட்டினீங்க. ரொம்ப தெளிவாக ரோட்டரிக்கும் மரச்சக்குள்ள வித்தியாசம் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயம். அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கான எக்ஸ்பிளர் காட்டியிருந்தீங்க, புண்ணாக்கு உடைக்கிறது, கடலை தோல் உரிக்கிறது, எடுத்த ஆயில ஈஸியாக பிரிக்கிறதுன்ற மாதிரி நிறைய இயந்திரங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கிறீங்க. அது அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் திரு பாரதி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.